தமிழ்நிலம் நேயர்களுக்கான வணக்கம். சிட்டம்போடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். மெல்ல மெல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபிக்கு எதிரான அந்த விமர்சனத்தை அதிகரிக்கும் போக்கு அந்த கவனிக்கிறீங்களா? இல்லை, அதாவது வந்து அவர் வந்து பிஜேபி விட்டு வெளியில் வந்த உடனேயே வந்து அவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, தான் பிஜேபி விட்டு வெளியில் வந்த உடனே சிறுபான்மையோர் ஆதரிப்பாங்க, அவர் ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எதிர்பார்க்குறார். ஸோ வெளியில் ஜஸ்ட்டு வெளியில் வந்ததுனாலேயே வந்து எடப்பாடியை வந்து சிறுபான்மையோர் ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக அவருடைய செயல்பாடுகள் இனி வரும் காலங்களில் அவர் வந்து 24-26 ரெண்டு எலெக்ஷன்லேயும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு தெளிவாக சொல்கிறார். இருந்தாலுமே பிஜேபி வந்து இன்னும் அந்த கதவு மூடாத இருக்காங்க. பிஜேபி வந்து எங்களுக்கு கூட்டணி முறிஞ்சு போச்சுன்னு அவங்க எந்த இடத்துலையும் எதுலையும் சொல்லவே இல்லை. அவங்க கதவை திறந்தா வச்சுருக்காங்க. இவரும் வந்து மோடியை பற்றின விமர்சனங்களை வந்து ரொம்ப அடக்கமாக தான் வச்சுருக்காரு. ரொம்ப ஓப்பனாக வந்து திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி ஆளுங்க சைத்தானெலாம் பேசுகிறாங்களே தவிர, எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஈவன் பிஜேபி அல்லது மோடின்ற பேசியை கூட மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு தான் பேசுகிறார். ஆக்சுவலாக அப்படி பேசும்பொழுது அவர் வந்து ஒரு சீரியஸான ஒரு விமர்சனங்களை வந்து பாஜகவுக்கு எதிராக வைப்பாரா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் வெளியில் வந்ததுக்கு சொன்ன காரணம் அண்ணாமலை பேசின விஷயங்கள்னு சொன்னால் கூட, இப்போ அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, நாங்கள் பாஜகவோட இருந்தபோது எங்களுக்கு சிறுபான்மையோர் ஓட்டு கிடைக்கல, அம்மாலாக இருந்தபோது சிறுபான்மையோருக்கு ரொம்ப அனுசரணையாக இருந்தாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவில் தான் அவங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக பாபர் மசூதிக்கு கரசேவர்கள்லாம் அனுப்புறதுல என்ன தப்புலாம் கேட்டவங்க தான் ஜெயலலிதா. ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது அதை தொடர்ந்து வந்த இவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் இந்துத்துவ நேச்சரில் தான் இவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களால் வந்து இந்த பாஜகவுடைய இந்த 9 வருட கால ஆட்சியை வந்து தெளிவாக ஒரு விமர்சனம் பண்ண முடியுமான்னு தெரியல. ரெண்டாவது வந்து ஒரு தவறான ஒரு பார்வை வந்து தமிழக அரசியலில் இப்போ தற்சமயத்துக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். அதாவது எஸ்பெஷலி எடப்பாடிகிட்ட இருக்கிறத பார்க்குறேன். என்ன சொல்கிறார் எடப்பாடி, நான் வந்து பாஜக விட்டு வெளில வந்ததுனாலேயே எனக்கு வந்து சிறுபான்மையோர் மேலே நம்பிக்கை கொண்டு ஓட்டு போடுவாங்க, ஏன்னா ரெண்டைய சிறுபான்மையோர் ஓட்டு முழுக்க வந்து டிஎம்கேக்கு போகுது அப்படின்றார். அதனால் அவர் ஒன்று மறந்துட்டார். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைக்கிற ஓட்டு வந்து வெறும் சிறுபான்மையோர் ஓட்டு மட்டுமே கிடையாது, அது வந்து மோடிக்கு எதிரான ஓட்டு. ஆக்சுவலாக மோடிக்கு எதிரான ஓட்டுன்றது சிறுபான்மையோரை தாண்டி இருக்கு. ஆக்சுவலாக சிறுபான்மையோரை தாண்டி இருக்கிற மோடிக்கு எதிரான ஓட்டு இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து தான். 2019 53% வாங்கினாங்கன்னா டிஎம்கே கூட்டணி, அது வெறும் திமுக ஆதரவாளர்கள் சிறுபான்மையோர் மட்டும் இல்லை, மோடிக்கு எதிரான நடுநிலையாக இருக்கிறவங்க பல பேர் மோடியோட நடவடிக்கைகள் பிடிக்காமல் செயல்பாடுகள் பிடிக்காமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஓட்டு சேர்ந்தது தான். அதனால் இவர் நினைக்கிற மாதிரி, எடப்பாடி நினைக்கிற மாதிரி தான் பாஜக விட்டு வந்ததுனாலேயே சிறுபான்மையோர் ஓட்டு கிடைக்கும்னு நினச்சாரா, அது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் தன் செயல்கள் மூலமாக இந்த பாஜகவுக்கு எதிராக, அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக, அவங்க எப்படி மாநில அரசோட அதிகாரங்களை பிடுங்குறாங்க, எப்படி வந்து இந்தியை வந்து பரப்புகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்திக்கான முக்கியத்துவத்தை எப்படி கொடுக்குறாங்க, அப்புறம் கவர்னர் மூலமாக எப்படி வந்து குடைச்சல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி போன்ற பல விஷயங்கள் வந்து மத்திய அரசை பற்றின விமர்சனங்கள் இங்கே இருக்குது. ஸோ அப்புறம் எப்படி மாநிலங்களுக்கு வந்து நிதி கொடுக்கறதுல எப்படி பாரபட்சம் காட்டுறாங்க, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிற போது, அப்புறம் இவங்க கடந்த காலத்தில் செஞ்ச பல தவறுகள், இவங்க எல்லா மசோதாவையும் ஆதரித்து சிஏஏ மசோதா சிஏஎன்ஆர்சி மசோதா ஆரம்பிச்சது, முத்தலாக்கு ஆதரித்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் இவர்கள் செய்த அந்த கூட்டணியில் இருந்ததுனால செஞ்சோன்னு சொல்கிறார். கூட்டணியில் இருந்ததுனால செஞ்சோன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் சிஏஏவை ஆதரித்த போது நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, இதனால் வந்து சிறுபான்மையோருக்கு எந்த பாதிப்பும் வராது, முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நீங்கள் வெளிப்படையாக பல இடங்களில் பேசினீங்க. நீங்கள் அதனால் வந்து நீங்களும் வந்து சேர்ந்து தான் வந்து சிஏஏவுக்கு மனப்பூர்வமாக ஆதரவு கொடுத்தீங்க, அப்போ இருந்தாலும் கம்பல்ஷனில் பாஜகவோட கம்பல்ஷனில் நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் அது முதல்ல மாறணும். நீங்கள் ஒரு மோடியோட ஆளுன்ற இருக்கிற அந்த ஐஎஸ்ஐ முதலை வந்து முதல்ல மாறணும். அது மாறின பிறகு தான் வந்து மக்கள் உங்களை சிறுபான்மையோர் நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வந்து காலம் தேவைப்படும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இன்னும் 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வர போகிற இந்த காலகட்டத்தில், அடுத்தது இந்த அதிமுக பாலிடிக்ஸில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தேர்தல் வரும்போது எதிர்பாராத பலவிதமான சேஞ்சஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இங்கே இருக்கிறவங்க போவான், அங்கே இருக்கிறோம், இங்கே வருவான் அப்படின்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்களே வந்து பாஜக விட்டு விலகி வந்தது நிரந்தரமானதுனாலாம், உங்கள் குரூப்பில் இருக்கிற, உங்கள் எடப்பாடி குரூப்பில் இருக்கிற எல்லாருமே இதை ஒத்துக்கிறாங்களா? தேர்தல் நெருங்கும்போது நீங்கள் இதே ஸ்டாண்டில் இருந்தால் உங்கள் குரூப்பில் எல்லோரும் உங்கள் கூட இருப்பாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆவீங்களா? ஸோ பல விஷயங்கள் இருக்கிறனால, நீங்கள் என்ன தான் பாரதிய ஜனதாவை பற்றி இதுவரையும் நீங்கள் தீவிரமான விமர்சனங்கள் எதுவும் வைக்கலை. நீங்கள்
வச்சிங்கன்னா, நீங்கள் வச்சிங்கன்னா வச்சுட்டு நீங்கள் உங்கள் தனியாக போதுன்ற அந்த அந்த முடிவில் உறுதியாக இருந்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு காலப்போக்கில் ஒரு 2 வருஷத்தில் உங்களுக்கு சிறுபான்மையர் உங்களுக்கு சில பேர் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு சாஃப்டாக நீங்கள் பெடல் பண்ணிங்கன்னா சாஃப்டாகவே போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களை வந்து ஏற்கனவே நம்பாத இருக்கிறவங்க இன்னும் நம்பாத தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, சிறுபான்மையோர் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஓட்டுன்றது வந்து காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கோ அந்த அணிக்கு தான் அவங்க பெரும்பாலும் ஓட்டு போடுவாங்க. இன்றைக்கி மோடியை வந்து இந்தியாவில் எதிர்க்கிறதுல காங்கிரஸ் தான் முக்கியமான ஒரு கட்சியாக இருக்குது. அந்த காங்கிரஸ் தான் சிறுபான்மையோருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மற்ற மாநில கட்சிகள் கூட ஏதோ ஒரு விதத்தில் பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் போனால் கூட காங்கிரஸ் எந்த காலகட்டத்திலையும் வந்து உறுதியாக இருப்பாங்க, மோடிக்கு எதிரான ஒரு கட்சியாக இருப்பாங்க, அவர்கள் வந்து பிஜேபியோடு சேரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் சிறுபான்மையோட நம்பிக்கை வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பும் காங்கிரஸுக்கு தான் இருக்கிறதுனால சிறுபான்மையோர் காங்கிரஸ் இருக்கிற அணி தான் நம்புவாங்க. இப்போ எடப்பாடியை நோக்கி இங்கே இருக்கிற காங்கிரஸ் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் எந்த வகையில் பார்த்தாலுமே அவர் தன்னை வந்து மோடிக்கு எதிராக நிலைநிறுத்தி அதற்கேற்றபடி செயல்பாடுகளை வகுத்து கொள்ள வேண்டும், மத்திய அரசை விமர்சிக்க வேண்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்காதவரையும் அவர் எதிர்பார்க்குற மாதிரி வந்து சிறுபான்மையோர் ஓட்டு அவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிக்கிறாரு, பிஜேபி விமர்சிக்கிறாருன்னு தெரியுது. ஆனால் வெளிப்படையாக அவர் பிஜேபின்னு சொல்லி விமர்சிக்காததை கவனிச்சிங்களா? தேசிய கட்சிகள் தேசிய கட்சிகள் பொதுப்படையாக அமைக்கிறார், என்ன தயக்கம்னு நினைக்கிறீங்க? அவருக்கு பயம்தான், வேற என்ன? பிஜேபின்ற பேரை சொல்கிறதுக்கும் மோடின்ற பேரை சொல்கிறதுக்கும் பயப்படுறாரு. அந்த பயம் இருக்கிறவரையும் சிறுபான்மையோர் ஆதரிக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு வெளியில் வந்து 9 வருட கால ஆட்சியில் ஜிஎஸ்டினால் என்ன பாதிப்புகள் வந்தது, டிமானிட்டைசேஷனால் என்ன பாதிப்புகள் வந்தது போன்ற பல விஷயங்கள் அவர் சொன்னால் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எஸ்எம்இக்கெல்லாம் ஏன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கு மத்திய அரசோட கொள்கைகள் எந்த அளவுக்கு காரணமாக இருக்குது, இதெல்லாம் அவர் சொல்லணும். ஸோ அதனால் வந்து மோடின்ற பேரை உச்சரிக்கிறதுக்கு அவர் வந்து பயப்படுறார். இன்னும் வந்து இன்றைக்கும் வந்து இந்த கவர்னர்கிட்ட வந்து 8 மந்திரிகளோட ஃபைல் பெண்டிங்காக இருக்குது டிவிஎஸ்சி கேஸில். அதுக்கு அப்ரூவல் கொடுக்காதே அந்த மந்திரி வச்சிட்ருக்கார். அது எவ்வளோ தூரம் அவங்க வச்சிட்ருக்காங்களோ அவ்வளோ தூரம் எடப்பாடி வந்து திருப்பி பிஜேபியோட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கவர்னர் என்றைக்கு கையெழுத்து போடுறாரோ அன்றைக்கி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கூட்டணி இல்லை முடிஞ்சிருத்து நம்ம எடுத்துக்கலாம். கவர்னர் அந்த விஷயத்தை ஓப்பனாக வச்சுருக்கார். என்றைக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எடப்பாடி வீட்டு கதவை தட்டுறானோ அன்றைக்கி நம்ம புரிஞ்சிக்கலாம் பாஜகவுக்கும் எடப்பாடிக்கும் கூட்டணி இல்லைன்றத. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நிச்சயமாக எடப்பாடியோட தரப்பு என்ன தான் சொன்னாலுமே நீங்கள் 16 குட்டிக்காரன் அடித்தா கூட, எந்த விதமான நீங்கள் சர்க்கஸ் காமிச்சா கூட, வித்தியாலயம் காமிச்சா கூட சிறுபான்மையோர் உங்களை நம்பவே மாட்டாங்க என்பது தான் அடிப்படையான விஷயம். சரி, ஜெயலலிதா அவர்கள் மாதிரி இனி ஒரு காலத்துலேயும் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஜெயலலிதா அதில் உறுதியாக இல்லையேங்க. 99 வந்து தௌஹித் ஜமாத் மீட்டிங்கில் என்ன பேசினாங்க, 98 வாஜ்பாய் ஆட்சியை கவுத்த பிறகு 99 தௌஹித் ஜமாத் மீட்டிங்கில் பீச்சில் மீட்டிங்கில் என்ன பேசினாங்க, நான் ஒரு தவறு செய்து விட்டேன், என் வாழ்நாளில் இனிமேல் பாஜகவுடன் கூட்டணி சேர மாட்டேன். நாங்கள் அப்போ 2004 பார்லிமெண்ட்டில் ஏன் சேர்ந்தீங்க மறுபடியும்? சேர்ந்து 40 இடத்துலையும் தோத்தீங்கல்ல, அன்றைக்கி சேர்ந்தீங்கள 99 சொல்லிவிட்டு 2004 ஏன் சேர்ந்தீங்க? அதனால் ஜெயலலிதாவே அந்த வாக்கு நிறைய பேர் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஜெயலலிதாவே அதில் உறுதியாக இல்லை. ஜெயலலிதாவே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா தான் அவங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து மோடியை கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு. அவங்க லேடியாக மோடியான்னு கேட்டது வந்து அந்த தேர்தலில் வந்து அவங்க தனியாக நின்னாங்க. காங்கிரஸ் திமுகலாம் தனியாக நின்றுது. ஏதோ ஒரு அதிகமான இடங்களை பெற்றால் தனக்கான ஒரு எதிர்க்கட்சிகள் கூட்டணி வந்தால் தனக்கான வாய்ப்புகள் பிரதமர் வாய்ப்பு தனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் மோடியாக லேடியாக வந்தாங்களே தவிர மற்றபடி அவங்க வந்து பாஜகவுடைய தீவிர எதிர்ப்பாளர்லாம் கிடையாது. ஜெயலலிதா அவங்க ஒரு சாஃப்ட் இந்துத்துவா தான். அவங்க வந்து எக்ஸாக்டாக பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு 10 நாள் முன்னாடி தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நடந்தது, November 23, 1992. அப்போ என்ன பேசுகிறாங்க அவங்க, இந்தியாவில் இருக்கிற மைனாரிட்டிகளுக்கு இருக்க ஒரு உரிமை இருக்கிற மாதிரி மெஜாரிட்டி இருக்கிற மக்கள் அவருடைய மத கொள்கைகளை அடையிறதுக்கு இந்த கவர்மெண்ட் உதவி பண்ணணும். என்னைக்கு உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வந்து ராமர் கோவிலை கட்டப்போகுது, அங்கே கர சேவையை அனுமதிக்க வேண்டும், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டாவிட்டால் வேறு எங்கு கட்ட முடியும் அப்படின்லாம் வந்து November 23 இன்றைக்கி பேசினவங்க. இது November 24, 1992 தினமணி பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா. அவங்க என்றைக்குமே பாஜகவை தீவிரமாக எழுத்தாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து தீவிரமான காங்கிரஸ் எதிர்ப்பாளர். ஆனால் ஒரு கட்டத்தில் ராஜீவ்காந்தி இருந்தவரையும் காங்கிரஸோட க்ளோஸாக இருந்தாங்க, அது வேறு விஷயம். அதனால் பாஜகவோட எதிர்ப்பாளரே கிடையாது ஜெயலலிதா. வந்து அவங்க ஒரு மிதமான ஒரு இந்துத்துவவாதி என்பது என்னுடைய கருத்து. முதல்ல அண்ணாமலையால் தான் பிரச்சனை, அண்ணாமலையுடைய பேச்சினால் கூட்டணியை முடிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு தொண்டர்களுடைய விருப்பம் அப்படின்னாங்க.
இப்போ மத்திய அரசையும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறத பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமி நீண்ட நாளாக ஒரு திட்டம் போட்டு தான் அதை செயல்படுத்தியிருக்காரோ? இல்லை, அவருக்கு எதுவும் நீண்ட கால திட்டம்லாம் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. எது அதாவது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அண்ணாவை பற்றி பேசினது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவர் வந்து எடப்பாடி வந்து இதுக்கு போகிறார், டெல்லிக்கு போகிறார், டெல்லிக்கு போகிறார், டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணா பற்றி பேசின விவகாரம் சீரியஸாக மாறுது. ஸோ மேலிடத்தில் வந்து அவர் அமித்ஷாட்ட அவர் என்ன பேசினார் அப்படின்ற விஷயம் இதுவரையும் கிளியராக வரலை. எனக்கு இன்னும் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ நார்மல் கோர்ஸில் தான் தேர்தல் வருதுன்னு சொல்லியிருக்கலாம். இவர் ரொம்ப அதை எதிர்பார்த்தார், அது நடக்கலை. அப்புறம் வந்து தேர்தலும் வந்து இந்த 5 மாநில தேர்தலோட அட்வான்ஸ் ஆகும்னு நினச்சாங்க, அதுவும் நடக்கலை. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் என்னவாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு 6 மாத காலம் நீங்கள் தனியாக போயிட்டு சிறுபான்மையோரை கொஞ்சம் குழப்பி விடுங்க, தமிழ்நாட்டு சிறுபான்மையோரை கொஞ்சம் குழப்பி விட்ருங்க, அவங்க ஒட்டுமொத்தமாக திமுக ஓட்டு போடுறாங்க, அவங்க கொஞ்சம் குழப்பிற வேலையை பாருங்கள். ரெண்டாவது, திமுக அணியில் இருக்கிற சில கட்சிகளை வந்து நீங்கள் அவங்களோட டிமாண்டை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் தனியாக போனீங்கன்னா அவங்க டிமாண்டை அதிகப்படுத்துவாங்க, இதனால் திமுகவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சங்கடப்படுத்துவாங்க, இது கொஞ்சம் வாக்காளர் மத்தியில் திமுகவை கெட்ட பேரை உண்டாக்கும், சில கட்சிகள் இந்த இடத்துல வெளியில் வந்தாலும் வரலாம், ஆனால் அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, ஒரு 6 மாதம் செய்யுங்க, தேர்தலில் இருக்கும்போது நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு ஐடியா கொடுத்து கூட இவங்களை இவரை அனுப்பிச்சிருக்கலாம், ஒரு 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 ட்ராமா பண்ணுறதுக்காக கூட அனுப்பிச்சிருக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இவர் வந்து என்னைக்கு அதான் ஆஸ் லாங் அஸ் இவர் மேலே எந்த கேஸும் வராதவரையும், ஆஸ் லாங் அஸ் கவர்னர் வந்து இவரோட ஃபைலில் கையெழுத்து போடாத வரையும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்பவே முடியாது. என்றைக்கு வேணால் இவர் வந்து திருப்பி போய் பாஜகவில் தேச நன்மையை கருதி மோடி தான் பிரதமராக தொடர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்பது என் கருத்து. திண்டுக்கல் சீனிவாசன் பிஜேபியை சைத்தான் அப்படின்றாரு, சைத்தான் அடித்து விரட்டிட்டோம் அப்படின்றாரு, 1000 மடங்கு சந்தோஷத்தில் இருக்கார் எடப்பாடியார் அப்படின்றாரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது சைத்தான் அது அது அதான் அதாவதுங்க, தொண்டர்கள் மத்தியில் வந்து பாஜகவோட கூட்டணி வேண்டான்றதில் 2019லேருந்தே உறுதியாக இருக்காங்க. ஆனால் அப்போதெல்லாம் நீங்கள் தொண்டர்களுடைய கருத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காத நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாஜகவுடைய கூட்டணியில் இருந்தீங்க, என்ன காரணத்தினால கூட்டணியில் இருந்தீங்க, உங்கள் ஆட்சி எந்த விதமான பிரச்சனைக்கும் உள்ளாகக்கூடாது, அது நடக்கணுன்றதுக்காக நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க. நீங்கள் எடப்பாடிக்கு இன்னொரு அடிஷனல் அஜெண்டா என்னென்னா, எப்படியாவது ஓபிஎஸ்ஸை ஓரம் கட்டிட்டு தான் ஒரு தனிப்பெரும் தலைவராக ஏடிஎம்கேல வரணும்னு, அதுக்கும் பாஜகவோட உதவி தேவையாக இருந்தவருக்கு. அதனால் வந்து இவங்க சௌரியத்துக்கு பாஜக தேவையாக இருந்தது. தொண்டர்கள் அப்போ வந்து என்ன சொன்னாங்க, பாஜகவோட 2019 முடிஞ்ச பிறகு தம்பித்துறை என்ன சொன்னார், எதுக்காக நாங்கள் பாஜகவை தோளில் சுமக்கணும்னு கேட்டார் இல்லையா அவர், அப்படிலாம் சிவி சண்முகம் என்ன பேசினார், நிறைய பேர் விஷயம் பேச, பொன்னையன் என்ன பேசினார், எல்லாமே பிஜேபிக்கு எதிராக பேசினாங்க. அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் தொண்டர்களுக்கு கொடுக்காத மதிப்பை அவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்காமல், இப்போ வந்து தொண்டர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் இது மாதிரி பாஜக விட்டு வெளில வந்தோம், தொண்டர்களே நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா கடந்த காலத்தில் தொண்டர்கள் கருத்தை நீங்கள் ஏற்காத இருந்தீங்க, இப்போ திடீர்னு ஏற்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு வந்து நீங்கள் பிஜேபியோட உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது உடன்பாடு, இல்லை உங்களுக்கு வந்து சீட்டு பிரச்சனையா, இல்லை இடங்கள் பற்றின பிரச்சனையா, இல்லை வந்து அண்ணாமலை பேசியிருந்தான் பிரச்சனையா, இல்லை உங்களை வந்து 2026 சீஃப் மினிஸ்டராக அனௌன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்டுன்னு அவங்க முடியாதுன்ட்டாங்களா? ஸோ இந்த மாதிரி பலவிதமான, இல்லை ஓபிஎஸ் டிடிவியை சேர்க்கணும்னு சொன்னாங்க நீங்கள் முடியாதுன்ட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் இருக்கும்போது நீங்கள் அண்ணாமலை அண்ணாவை பற்றி பேசினான்ற ஒரு காரணத்தை மட்டும் நீங்கள் எங்களை தொடர்ந்து வந்து ரொம்ப மோசமாக பேசியிருக்காருன்னு மட்டும் சொல்லிட்டு வந்தீங்களே, நிச்சயமாக வந்து இது இந்த காரணங்கள் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இதுக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் தெரிஞ்சால் தான் இவருடைய பிரிவு வந்து நிலையானதா இல்லையான்றது நமக்கு தெரிய வரும். அதனால் அதுவரையும் வந்து இதை நம்ம வந்து உறுதியான ஒரு பிரிவுன்னு சொல்ல முடியாது. சரியான காரணம் இல்லாத பிரிவு ஒரு நிலையான பிரிவாக இருக்க முடியாது என்பது என் கருத்து. இதில் பிஜேபி வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. கூட்டணி முறிவுக்கு முன்னாடி ரொம்ப பேசுனாங்க, அண்ணாமலையெல்லாம் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ இவ்வளோ விமர்சிக்கிறாங்க அதிமுகவிலேருந்து, எந்த ஒரு ரியாக்ஷனுமே பெரிய அளவில் இல்லையா? அதான் பிஜேபி வந்து இந்த ஒரு பொசிஷன் தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொண்டு வருது. ஏன் நீங்கள் வந்து வாயை மூடி பேசாமல் இருக்கீங்க? திண்டுக்கல் சீனிவாசன் சைத்தான் சொன்னதுக்கு அமர் பிரசாத் ரெட்டியும் கரூர் நாகராஜனும் குதிச்சிருப்பாங்களே, இத்தனை ஏன் குதிக்கல, ஏன் பேசாமல் இருக்காங்க? இதுக்கு முன்னாடிலாம் குதிச்சிங்கல்ல, இப்போ ஏன் குதிக்காத பேசாமல் இருக்கீங்க? என்ன காரணத்தினாலும் குதிக்காத பேசாமல் இருக்கீங்க? அதில் அங்கே இருக்கிற வேறு பல தலைவர்கள்லாம் சொல்கிறேன் நான், குதிப்பாங்களே அதிமுகவை நோக்கி கண்ணாப்பினா அவங்களும் விமர்சனம் வைப்பாங்களே. எடப்பாடியை பற்றி அமர் பிரசாத் ரெட்டி நிறைய விமர்சனம்லாம் வச்சுருக்கார், அது மாதிரிலாம் வைப்பாங்களே. ஏன் வைக்கல அவங்க இந்த வாட்டி, பேசாமல் இருக்காங்க ஒவ்வொருத்தரும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து
பாஜகவை பற்றி பாஜகவோட இருந்ததுனால எங்களுக்கு சிறுபான்மை ஒரு ஓட்டு கிடைக்கலன்னு திருப்பி திருப்பி சொல்கிறார் இவர். அதை பற்றி எந்த விஷயத்தையும் அவங்க வைக்க மாட்டேன்றாங்க. அண்ணாமலையோ இல்லை வேறு தலைவர்களோ வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் சொல்கிறாரு, அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ வந்து அதிமுகவை பற்றின எந்த விமர்சனங்களும் அவங்க வைக்காத இருக்கிறதுலேருந்தும் எடப்பாடி அவர்கள் வந்து நேரடியாக மோடி அல்லது பாஜக என்று சொல்லி எந்த விஷயத்தையும் பேசாத இருக்கிறதுலேருந்தும் இதிலேருந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ட்ராமா இருக்குது, ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் இதுக்கு பின்னாடி இருக்குது, அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுதுன்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து தேர்தல் நெருங்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இவர் வந்து வெளியில் வந்து இந்த ரெண்டு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை தான் அவருக்கு இப்போ கொட்டையை குழப்பத்துக்காக இறங்கியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. எடப்பாடியை எப்படியாவது சமரசம் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு இதில் குறியோடு இருக்காங்களோ. இல்லை எடப்பாடியை எப்படியாவது இல்லை, அவர் சுலபமாக சமரசம் செய்ய முடியும் பாஜகவால், அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. எடப்பாடி இதுவரைக்கும் எடுத்த முடிவில் பின்வாங்காதவர். இல்லை அது எடுத்த முடிவு கரெக்டுங்க, அவர் பாஜக தயவு இருக்கும்போது எல்லா முடிவும் எடுத்தார், பின்வாங்காத இருந்தார். இப்போ பாஜகவே நீங்கள் எதிர்க்கிறீங்கல்ல, பாஜக நினைச்சா அமித்ஷாவோ மோடியோ ஏன் வாயை திறக்கலை? முக்கியமான கட்சி என்டிஏல, என்டிஏல முக்கியமான கட்சி அதிமுக, பிரதமர் தன் பக்கத்தில் வந்து எடப்பாடியை உட்கார வச்சு மதிப்பு கொடுத்து அவரை அங்கே கூட்டத்தில் கலந்துக்க வச்சார். அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக வந்து இப்போது அவர் போனார்ன்றவங்க நீங்கள் ஐக்கமாண்டிய பாஜக ஐக்கமா நீங்கள் வந்தோடனே இவர் வந்தார் சந்தோஷ், பிஎல் சந்தோஷ் வந்து கூட்டத்தில் என்ன சொன்னார், அதிமுகவை பற்றி எதுவும் நீங்கள் விமர்சிக்காதீங்க. எதுக்காக சொல்லணும், என்ன காரணத்தினால் சொல்லணும், உங்களை பற்றி அவங்க விமர்சிக்கும் போது உங்களால் தான் சிறுபான்மையோர் ஓட்டு கிடைக்கலன்னு சொல்லும்போது, இல்லை உங்களை சைத்தாரனே சொல்கிறான் வச்சுக்கோங்க, அப்படிலாம் விமர்சிக்கும் போது நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கணும், பேசாமல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன, என்ன காரணத்தினால பேசாமல் இருக்கீங்க, இத்தனைக்கு நீங்கள் எல்லா விதத்துலேயும் அதிகாரத்தில் முழு அதிகாரத்தோடு நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க, எடப்பாடியை நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும், இங்கே இருக்கிற கவர்னர் ஃபைலில் நாளைக்கே அந்த ஃபைலெல்லாம் அப்ரூவ் பண்ணி திமுக கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாருன்னா அது கேஸ் உடனே ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்படிலாம் இருக்கும்போது ஏன் நீங்கள் வாயை மூடிட்டுருக்கீங்க, கம்முன்னு வாயை மூடிட்டுருக்கீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக? அப்போ நீங்கள் வந்து கதவை திறந்து வச்சுருக்கீங்க. நீங்கள் எடப்பாடி எப்பாவது ஒரு எடப்பாடியை வழி கொண்டது வந்து இட் இஸ் நாட் அ பிக் திங், அதை வந்து அது வந்து ரொம்ப சுலபமான விஷயம். பாஜக மேலிடம் நினைத்தது என்றால் அவரை வந்து ஒரே ஒரு வாரத்துக்குள்ளே அவரை வந்து வழி கொண்டு வந்துடுவாங்க, அதில் வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம சொல்கிறதெல்லாம் தாண்டி இல்லைங்க அவர் கண்டிப்பாக தனியாகவே போய் தான் தீர்றாருன்னா அதுலேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இவர் 2 வருஷ காலம் போராடி அதிமுகவுடைய தனிப்பெரும் தலைவராக உருவாயிருக்கார், தனித்தலைவராக உருவாயிருக்கார், ஒற்றை தலைமைன்னு உருவாயிருக்கார். இவர் சப்போஸ் இந்த 2024 தனியாகவே போராட வச்சுக்கோங்க, இல்லைங்க நான் தனியாகவே தான் போகிறேன் அப்படின்னு போறாருன்னா அது அவருக்கே அக்னிபரீட்ச, அவருக்கே ஒரு ஆசிட் டெஸ்ட். அது எப்படின்னா அவர் நாளைக்கு சப்போஸ் போகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு அணி வந்து மோடி வேணும்னு சொல்லும், இன்னொரு அணி மோடி வேண்டான்னு சொல்லும், 2 அணி இருக்கும். அந்த எடப்பாடி என்ன கேட்குறாரு திமுகவை பார்த்து, எங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்கிறீங்களே, இந்தியா கூட்டணியான உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கான்னு திமுகவை பற்றி கேட்குறாரு. ஆனால் அவர் கேட்குறதுல வந்து அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்தியா கூட்டணியோட பாயிண்ட் என்னென்னா பிரதமர் யாருன்னு சொல்கிறதில்லை, மோடி நீடிக்கூடாதுன்னு அவங்க பாயிண்ட்டை, மோடி நீடிக்கக்கூடாது, 3வது தடவை பிரைம் மினிஸ்டராக நீடிக்கூடாது. இவர் ஏற்கனவே சொன்ன விஷயம் என்ன, மோடி 3வது தடவை வரணும்னு தான் இவர் சொல்லியிருந்தார், இப்போ தான் நிறுத்தியிருக்கார், வெளியில் வந்துட்டு பேசுறதில்ல. இவர் மோடி வேணும், அப்போது எலெக்ஷன் போது என்ன ஆகும், மோடி வேணும்னு ஒரு அணி இருக்கும், மோடி வேண்டான்னு ஒரு அணி இருக்கும். இந்த 2 அணிக்கிறோட நீங்கள் எதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, நாங்கள் மாநில உரிமைகளுக்காக போராடுவோம்லாம்னு சொன்னால் அது ஒரு அந்த சத்தத்தில் அவங்க 2 பேர் போடுற சத்தத்தில் உங்கள் சத்தம் எடுபடுமா? அப்போது நீங்கள் ஒற்றை தலைமையாக உருவான நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் ஒரு எலெக்ஷனை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஆதரவு கிடைக்கும்? ஏற்கனவே நீங்கள் இந்த சங்கரன் கோயிலில் நீங்கள் பேசும்போதே பாதி பேர் எழுந்து போயிட்டான் கூட்டத்திலேருந்து, எவனுமே இல்லை. சவுத் சைடில் உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்றது நேற்றே தெரிஞ்சு போச்சு, சங்கரன் கோயிலில் நீங்கள் பேசினதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது சவுத்துலேயும் டெல்டாலையும் உங்களுக்கு ஆதரவு இல்லாத போது கொங்கு மண்டலத்தில் பாஜகவும் அதிமுகவும் ஓரளவு கணிசமான செல்வாக்கு இருக்கும்போது தனித்தனியாக நிற்கிற பட்சத்தில் ஓட்டு பிரியும் பொழுது அப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஓட்டு கிடைக்கும்? அப்போ நீங்கள் சில இடங்களில் 3வது சில இடங்களில் 4வது கூட வருவீங்களே. நீங்கள் 15 லட்சம் ஓட்டு இருக்கிற ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியில் 10 லட்சம் ஓட்டு பதிவாகும் போது மோடி வேணும்னு சொல்கிற ஒரு குரூப்பு, மோடி வேண்டான்னு சொல்கிற குரூப்பு, அது ஒரு சீமான இருக்காருங்க, அவர் சில இடத்துல செல்வாக்காக இருக்காரு. நீங்கள் ஒரு இடத்துல போட்டிங்கன்னா நீங்கள் சில இடத்துல 3வது இல்லை சில இடத்துல 4வது வரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படி போனீங்கன்னா இதனால் வரையும் நீங்கள் உங்கள் பின்னாடி ஒரு குரூப்பை கட்டி வச்சுருக்கீங்களே, நான் தான் தலைவன் சொல்லிட்டு அந்த குரூப்பில் வந்து பிரச்சனை வராதா? உங்களை நம்பி இனிமேல் வர முடியாதுன்னு விலைக்கு போக மாட்டாங்களா? அப்போ கட்சி ஒன்றுபடணும்னு மறுபடியும் ஒரு குரல் வராதா? ஓபிஎஸ் டிடிவியெல்லாம் சேர்க்கணும், அதிமுக ஒன்றுபடுத்தணும், 26வது நோக்கி தான் போடணும்னு ஒரு குரல் வராதா? அப்போ உங்கள் ஒற்றை தலைமைக்கே பிரச்சனை வரும்போது நீங்கள் எப்படி தனியாக போவீங்க?
ஸோ அதுலேயும் ஒரு இது பிரச்சனை இருக்குது, அதுலேயும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதனால் இவ்வளவு காரணங்கள் இருக்கிறதுனால தான் இவர் தனியாக போகிறதுன்றது எலெக்ஷன் சமயத்தில் தான் தெரிய வரும். அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் இவர் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, இல்லை நாங்கள் போட்டி போகிற இடத்துல வந்து பாஜக போட்டி போடாது, இல்லை பாஜக போட்டி போடுற இடத்துல நாங்கள் போட்டி போட மாட்டோம், அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு இல்லை போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரியும். அதனால தான் இவர் சிறுபான்மையோரோ இல்லை மோடிக்கு எதிர்ப்பாளர்கள் மோடி எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல அவர்களோ, அவங்க சிறுபான்மையோர் கிடையாது. சிறுபான்மையோர் தவிர தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவுக்கு மோடி எதிர்ப்பு ஓட்டு இங்கே இருக்குது. அதுதான் திமுகவுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்குது. அவங்க வந்து திமுகவும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது, மோடிக்கு எதிராகவே ஒரு ஓட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களெலாம் யாரும் உங்களை ஆதரிக்க போகிறதில்ல. அப்போ அவங்களும் ஆதரிக்க போகிறதில்ல, சிறுபான்மையோர்ட்டும் கிடைக்காதுன்னா நீங்கள் வந்து எலெக்ஷனில் எத்தனை இடத்துக்கு வருவீங்க? அதனால தான் இவருக்கும் பாஜக விட்டால் வேறு எலெக்ஷன் வேறு கதி கிடையாது, பாஜகவுக்கும் இவரை விட்டால் வேறு கதி கிடையாது. ரெண்டு பேரும் வந்து ஒரு இன்டரிம் பீரியடில் இந்த இடைக்காலத்தில் வந்து ஏதோ ஒரு ட்ராமா ஆடிட்டுருக்காங்க. அது தேர்தல் வரும்போது திரையுலகும் போது உண்மை நிலை நமக்கு புரியும். இவங்க விமர்சிக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ இந்த கூட்டணி முறிஞ்சி ரெண்டு பேரும் ரொம்ப தூரத்துக்கு போயிட்ட மாதிரி தெரியுது. ஒரு வேளை மறுபடியும் சேர்ந்தால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி ஒட்டுமா? இல்லை, தேர்தல் வரும்போது இந்த மாதிரி கூட்டணிகள் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் சேர்றதெல்லாம் வந்து சகஜமான விஷயம்தான். 2010 கிரவுண்ட் லெவலில் நான் கேட்குறேன், பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய மோதல் இருந்து 2019 முன்னாடி அவங்க வந்து ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, சேர்ந்து தந்திச்சாங்கல்ல. ஆனால் அந்த கூட்டணி எடுபடலைன்றது வேறு விஷயம். ஆனால் தொண்டர்கள் வந்து தொண்டர்களை பொறுத்த மட்டும் அவங்க பாஜகவோட சேர வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல்ன்றது வந்து தொண்டர்களுக்கு வந்து ஒரு உற்சாகமான ஒரு விஷயம், திருவிழா மாதிரி. சரி, நம்ம தலைமை ஏதோ ஒரு முடிவு எடுத்து நாட்டுக்கு வந்து மோடி தான் தேவைன்னு சொல்லிட்டார் எடப்பாடி, சரி நம்ம கட்சியோடு சேர்ந்து உழைப்போம், நம்ம உண்மையான கட்சிக்காரன் என்ன பண்ணுவான், சரி கட்சி ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு கட்சிக்காக உழைப்போம். ஏன்னா தேர்தல்ன்றது வந்து வெறும் ஓட்டு போடுறது கேன்வாஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த தொண்டனுக்கோ அந்த உள்ளூரில் இருக்கிற கட்சிக்காரனுக்கோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், பணம் வர விஷயம். அதனால் அந்த தேர்தல் வரும்போது தான் அவனுக்கு பணம் கிடைக்கிற ஒரு விஷயம். அதனால் அவன் வந்து என்ன பண்ணுவான், சரி கட்சி முடிவு எடுத்துதா நம்ம கட்சியோடையே போகலாம், பாஜகவோடு சேர்ந்தால் நிறையா ஃபைனான்ஸ் வர நிதிக்கு பிரச்சனையே இருக்காது, அதனால் ரைட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட போ, அது வின் பண்ணுறது இல்லையான்றது அடுத்த கட்டம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தொண்டர்கள்கிட்ட ஒரு மனசுக்குள்ளே ஒரு எதிர்ப்பு இருந்தால் கூட கட்சி தலைமை சரி இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா நம்ம அதோடு அனுசரித்து போகலான்னு போயிடுவாங்க. அதுதான் அடிப்படையாக ஒட்டுமா ஓட்டாதானா நிச்சயமாக ஓட்டாது. அதனால் தொண்டர்கள் வேறு வழி இல்லாமல் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. சும்மா நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே நான் சொல்லுங்கள்.